Hi all, welcome to our channel. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல மசாலா பாஸ்தா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நம்ம ஊர் ஸ்டைல்ல ஸ்பைசியா டேஸ்டியா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மசாலா பண்ணதுக்கு ஒரு கப் பாஸ்தா எடுத்திருக்கேன். இது வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் நிறையவே ஊற்றி பாயில் பண்ணிக்கணும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடாயிட்டுருக்கு. அது கூடவே ஒரு ஸ்பூன் ஆயில், கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிறேன். தண்ணி கொதிக்கட்டும். நான் இன்னைக்கு எல்போ பாஸ்தா தான் எடுத்திருக்கேன். இது வந்து 10 to 12 minutes குக் பண்ணணுன்னு அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி குக் பண்ண போகிறேன். பேக்கெட்டில் கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். எவ்வளோ டைம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, மெஷர் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நேரம் அது பாஸ்தா பாயில் ஆயிட்டுன்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். பார்த்து வேக வச்சு எடுத்துக்கணும். தண்ணி பாயில் ஆக ஆரம்பிச்சிட்டு இப்போ நான் பாஸ்தாவை சேர்த்துக்கிறேன். 10 to 12 minutes வேக வச்சு எடுக்க போகிறேன். பாஸ்தா மசாலாவுக்கு ஒரு சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன சைஸில் கொடமிளகாய், கொஞ்சம் மல்லி எல்லாம் எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன். 2 சின்ன சைஸ் தக்காளி எடுத்துருக்கிறேன். இதை அரைச்சி எடுக்க போகிறேன். 4-5 பல் பூண்டும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தக்காளியும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. ஒரு பவுலில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துச்சு. அதில் 1 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாஸ்தா வெந்துட்டு 12 மினிட்ஸ் ஆயிட்டு பாஸ்தா வெந்துட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதோடய சைஸ் வந்து பெருசாக இருக்குது. பாஸ்தா வெந்துட்டு இதை வந்து நம்ம குளிர்ந்த தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம். பைப் தண்ணியில் அதை அலசி எடுத்துக்கலாம். இப்படி பண்ணும்போது அது பாஸ்தா வந்து ஒட்டாமல் வரும். நம்ம பண்ணும்போது மசாலா பண்ணும்போது கடாய் சூடானதும் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ பொடியாக கட் பண்ணியிருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த வெங்காயம் கொஞ்சம் அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இப்போ கொடமிளகாவும் மல்லியலையும் சேர்த்துக்கலாம். அதையும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். கொடமிளகாய் வதங்கிட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூடவே 1 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன். இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துருக்குறோம். உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். காரம் ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 1/2 ஸ்பூன் பெப்பர், 2 spoons அப்படின்னு ஒரு பேக்கெட் இருந்து நான் இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது இல்லைன்னா வேண்டாம், கண்டிப்பாக சேர்க்கணும், வேண்டாம், விட்டுருங்க. நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது அப்படி இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதில்
ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலாவும் கால் ஸ்பூன் ஜீரகத்தூளும் சேர்த்துக்கலாம். அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். சாஸ் உங்களுக்கு சேர்க்க பிடிக்கல அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். சாஸ் சேர்க்காமலே மசாலா மற்ற மசாலாலாம் நம்ம சேர்த்துருக்கனால கார சாரமாக சூப்பராக இருக்கும். இது கூட நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கார்ன்ஃப்ளவர் தண்ணியை சேர்த்துக்கலாம். பாஸ்தா மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த கார்ன்ஃப்ளவர் நம்ம சேர்த்தனால அந்த மிக்ஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், க்ரீமியாக நல்லாயிருக்கும். இது ஒரு பாயில் வரட்டும். நம்ம பாஸ்தாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சால்ட் எல்லாம் செக் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட மசாலா பாஸ்தா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வேறொரு நாள் வேறொரு டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.